This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. ஆக்சுவலாக நான் தான் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், ஏன்னா சிவாங்கி வந்து ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பாங்க முன்னாடி சீசன் ஒன்னில் நினைக்கிறேன், பூண்டை வந்து உரிச்சு தான் அதில் போடணும்னு எனக்கு தெரியாது, பூண்டை உரிக்காமல் நான் கொடுத்துட்டு என்ன திட்டு வாங்கிட்டாங்க வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க குக்கிட்ட. இப்போ வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்றது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. வெள்ளெண்ணெய் எங்களுக்கு பார்க்கும்போது பெருசாக தெரியாது, என்ன சொல்கிறேன் என்னப்பா கோமாலியாக இருந்து குக் ஆகிட்டாங்க அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். பட் யூ சி த டிஃப்ரென்ஸில், நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க சிவாங்கி, அதுக்கப்புறம் நேரில் பார்த்து அவங்க கஷ்டப்பட்டது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ சி? ஐ திங்க் இதே ரெஸ்டாரண்ட்ல தான் ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை போயிட்டே இருந்தது, அப்போ தர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சிவாங்கியை. ஸோ இந்த சீசன் இங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஷி மே நீட் யுவர் ஹெல்ப்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கு பார்த்து, ஐ செட் டெஃபினெட்லி டெஃபினெட்லி, பிகாஸ் சிவாங்கி லைக் யூ நோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவிட்டி பர்சனை எவர் சீன். ஸோ டெஃபினெட்லி ஐ செட் வை நாட், வில் டெஃபினெட்லி டூன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கு பார்த்து. ஆன் த ஜேர்னியில் ஜிஷாலா பரமா ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆப்வியஸ்லி மூணு சீசன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு கட்டிங்லாம் ட்ரைன் ஆகிருந்தாங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள். ஸோ இட் வாஸ் இன் தட் டஃப். பட் அப்பார்ட் ஃப்ரம் இன்க்ரீடியன்ட் மீது விஷயங்கள் டஃப்பாக தான் இருந்தது, எஸ்பெஷலி நான்வெஜ் அண்ட் ஆல். Ethically, she don't want to do. For the competition purpose, she yes. definitely want to try. But அவங்க நான்வெஜ் சமைக்கும்போது ஏதாவது சொல்லியிருக்காங்களா, போங்க செஃப் எனக்கு இது வரல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்களா? Yes, we had a conversation. அப்போ வந்து அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்னன்னா, டெஃபினட்டாக நான் சிடபிள்யூசி மூணு வருஷம் இருந்திருக்கேன், இது ஒரு நாள் நடக்கும். ஸோ அப்போ வந்து என்னுடைய விஷயத்த நான் பெஸ்ட்டை நான் கொடுக்கணும், அதனால் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பிளேட்டிங்லாம் வேறு மாதிரி அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க அதில் பார்த்துருக்கோம். அது தாண்டி அதை மற்ற விஷயங்களும் அவங்க ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்காங்க, பட் கற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் எத்திக்கலி ஷி வாஸ் நாட் தட் கீன் ஆன் டூயிங் இட், அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபேர் எனஃப்னு எனக்கு தோணுது. பட் காம்படிஷன் அது நாட் ஃபேர் எனஃப், ஐ அக்ரி. காம்படிஷன் வந்து என்ன குக் பண்ணுமோ குக் பண்ணி தான் ஆகணும், அது குக் பண்ணிவிடுவாங்க. பட் அவங்க வந்து எனக்கு எங்களுக்கு கிடைச்ச லைக் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மற்ற விஷயத்தை டேஸ்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேறு இதில் இல்லை. ஸோ இதில் இல்லைன்னு பார்த்து அதை அவங்க நிறைய வாட்டி குக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதை ஓவர் குக் ஆகிடக்கூடாது, அண்டர் குக் ஆகிடக்கூடாது, அந்த மசாலாஸ் கரெக்டாக இருக்கணும், அதை டேஸ்ட் பண்ணணும். அப்போ டேஸ்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனால் மட்டும்தான் அது பாசிபிள்.